திஸ் இஸ் யுவர் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாயிச்சாரக்காக நீங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டே ஈவினிங் 5:00 வந்து நம்ம சேனலில் வந்து அகிடம் கேளுங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். உங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் இருக்குது, விவசாயத்தை வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வீடியோஸில் ஏதாவது கீழே டவுட் இருந்து கமெண்ட் பண்ணவங்களுக்காக அவங்களுக்கு வந்து பதில் சொல்லும் விதமாக க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் இந்த வாரத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரெண்டு விஷயத்தை பற்றி மூணு பேர் கேட்டுருக்காங்க. நம்பர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாடித்தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேர் டவுட் கேட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் இன் அக்ரிகல்ச்சர் எதுங்க அப்படின்னு சொல்லி குமரேசன் அப்படிங்கிற மணப்பாடலேருந்து கேட்டுக்காரு, அவருக்கான பதிலை கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாடி தோட்டத்தில் டெரஸ் கார்டனில் ஒன்று வந்து முதல் கொஸ்டின் என்னவாயிருக்கு அப்படின்னா, டெரஸ் கார்டனில் நான் போடணும்னு நினச்சா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செலவாகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்காரு. அதே ஆள் வந்து டெரஸ் கார்டன் போடுறதுக்கு மாடியில் ஏதாவது நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், மாடி தோட்டம் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், மாடியில் ஏதாவது அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்ட்ரக்சர் எது ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான பதிலையும் பார்க்க போகிறோம். இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருனா, என்னென்ன கிராப் வளர்க்கலாம், எது வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்து தாமிரச்செல்வன் தொட்டித்தில் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது முதல் கேள்விக்கு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெரஸ் கார்டன் வளர்க்குறதுக்கு மாடியில் ஏதாவது ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பண்ணணும் தான். ஆனால் அதுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ண தேவை அப்படின்னா அப்படிங்கிறது தான் என்னோட, ஏன்னா இது ஒரு ஹாபிக்காக வளர்க்குறோம். ஸோ பெருசாக வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண தேவை அப்படிங்கிறது தான். நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய சைடு ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, தட் மீன்ஸ் அந்த கட்டை இருக்குது இல்லையா மாடி ஓரத்தில், அந்த கட்டையை கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது பக்கெட்டோ இல்லை வந்து ஏதாவது பேப்பரோ பாலி பேக்கோ வைக்கிற மாதிரி அந்த கட்டையை மட்டும் கொஞ்சம் திக்னஸாக வச்சுக்கலாம். இன்னொன்று, அதுக்கு ஒட்டின மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த இது பார்த்துருக்கீங்களா ஹோட்டலில் இந்த கடப்பாக்கல் போட்டு ஓரளவுக்கு பெட் இது மாதிரி போடுவாங்க இல்லையா, தின மாதிரி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு அடிஷனல் ஸ்ட்ரக்சராக, ஃபார் எக்ஸாம்பிள் 7 அடிக்கு நீங்கள் வாழ் வைக்கிறீங்கன்னா, மேலே டாப்ல ஒரு வாழ் வைக்கிறீங்கன்னா, ஒரு 3 அடிக்கும் 4 அடிக்கும் வந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை போட்டு இந்த கடப்பாக்கல்ல நீங்கள் இந்த மாதிரி செட்டை போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் என்ன பேக் மெட்டல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பொறுத்தா வந்து நீங்கள் இது பண்ண போகிறதா இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து முக்கியமானது. சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி ஒழுகிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து கூடையில் போடுவாங்க, மூங்கில் கூடை இருக்கு இல்லையா, மூங்கில் கூடையில் ஏரேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதில் நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க சிலர். ஒரு சில பேர் பாலி பேக் யூஸ் பண்ணுவாங்க. பாலி பேக்கில் அந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த கடைகளில் எங்கேயாவது வாங்கக்கூடியது, சினிமா தேட்டரில் கொடுக்கக்கூடிய ஏதாவது இது பர்ச்சேஸ் பண்ணோம்னா வாங்குகிற அந்த கண்டெய்னர் டப்பா அது எல்லாமே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறப்போ நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா வந்து நீங்கள் என்ன மாதிரி மெட்டு நீங்கள் பெட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணிக்கணும். ஸோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா 100 ரூபாய் கூட பண்ணலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா 1 லட்சம் கூட பண்ணலாம். ஸோ செலவு அப்படிங்கிறது அப் டு யூ, உங்களோட சேர்ந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்தளவுக்கு வந்து எடுக்க முடியும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வந்து நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு பார்த்தா அது நீங்கள் பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும், பராமரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது பராமரிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க, அதை போய் கண்டினியூஸாக டெய்லி பார்க்க ரெடியாக இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களால் பராமரிக்க முடியும், அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு 40,000-50,000 ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு 1-2 நேரம் தண்ணி ஊற்ற போவோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சூட் ஆகாது. ஸோ பராமரிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பராமரிக்க நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக போட ட்ரை பண்ணுங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னென்ன கிராப் வளர்க்கலாம், எதாவது வளர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கிராப் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிராப்பையும் வளர்க்கலாம். என்னென்னா அதிகமாக வேறு போகக்கூடிய கிராப்பை தவிர மற்ற எல்லா கிராப்பையும் வளர்க்கலாம். ஸோ மாடியிலே பார்த்தீங்கன்னா, பப்பாயை வளர்க்குறவங்களுக்கு பப்பாளி வளர்க்குறவங்க இருக்காங்க, மாடியில் லெமன் வளர்க்குறவங்க இருக்காங்க, பொமிகிரேட் வளர்க்குறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஸோ ஆரம்ப காலங்கள் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மரம் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அப்படிங்கிற ஹைப்ரிட் பிளான்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் கட் பண்ண கரெக்டாக இருக்கும். நாளாக வயதாக அந்த மரத்துக்கு வேர் வந்து அதிகப்படியே படர ஆரம்பிக்கும். ஸோ இது வேர் அதிகமாக போச்சு அப்படின்னா ரூஃபை பாதிக்கிறதுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ரூட் இருக்கக்கூடிய, அதிகமாக வேர் இருக்கக்கூடிய தாவரங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன வேர் இருக்கக்கூடிய தாவரங்கள், காய்கறிகள், கீரைகள் அந்த மாதிரி போடுறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, எது வந்து வைக்கக்கூடாது அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி மரத்தை சார்ந்த எதுவுமே வைக்க வேணாம், நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. தேவைப்படுதுன்னா ஹைப்ரிட் பிளான்ட்டாக 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு வைக்க வேணாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பராமரிப்பு நேரம், அதை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், ஆனால் எனக்கு பணம் இல்லை, லேண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் எதை சார்ந்த விரும்புது, எதை தொடுறீங்க அப்படிங்கிற பொறுத்தா இருக்குங்க. மிஸ்டர் குமரேசன் மணப்பாளந்து கேட்டிருந்தாரு, குமரேசனுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னென்னா இதுதான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த தொழிலை சூஸ் பண்ண போகிறீங்க, டேரெக்டாக போய் விவசாயம் பண்ண போகிறீங்களா, இல்லை அக்ரி அதிரடி செக்டர்னு சொல்லக்கூடிய அந்த காடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இல்லை வேறு ஏதாவது அதே சார்ந்த தொழில்கள், அது கொடுக்கக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரி இது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயிராக பண்ணணும் அப்படின்னா 10 சென்ட் 5 சென்ட்லேயே பண்ணக்கூடிய
கீரைகள் போடலாம், அது ஒரு ஒரு ஓ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், ஆனால் அதிகமாக வருமானம் வரும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வளர்ப்பு உயிர் சார்ந்த உயிர் வளர்ப்பு, இந்த கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அந்த மாதிரி வளர்ப்பில் லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா காளை வளர்ப்பு போடலாம். ஒரு 50,000 செலவாகும் உங்களுக்கு, வீட்டு மாடியில் கூட ட்ரை பண்ணலாம், ஒரு 50,000 60,000 செலவாகும். ஜப்பானி காளை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய 30 நாளுக்குள்ள குயில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை ஜப்பானிய காளை வளர்ப்பு அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே சார்ந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் யோசிச்சிங்கன்னா ஏதாவது மாணவர் நிலைகளை வச்சுருக்கீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது மழை வந்தால் தண்ணி வரும், தண்ணி மழை வந்ததுன்னா வந்து இது போடுவோம், தட்டு போடுவோம், சோள தட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி மழை இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மழை காலங்களில் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு உயிர் வளர்கிற அளவுக்கு தண்ணி கொடுத்தா மட்டும் போதுமான அளவுக்கு பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் புளிய மரம் வைக்க சொல்லுவேன், நான் மரம் வச்ச சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். புளிய மரம் விதைங்களும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, வீட்டில் புளி கொட்டை அதை ஊற வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் ஊறி நல்லா சொல்லிங்காக வரும், அதை கொஞ்சம் மண்ணில் போட்டிங்க லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கும், சின்னதாக புளியை பொறிச்சு போட்டிங்கன்னா நல்லா முளைச்சி வரும். அந்த கண்ணை அப்படியே எடுத்து நாட்டு பேக்கில் வச்சு நீங்கள் அழகாக ரெடி ரைஸ் பண்ணி அதை கொண்டு போய் நீங்கள் மெனிஃபில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் தண்ணி லைட்டாக தேவைப்படும், உயிர் வளர்றதுக்காக ஆடு மையமாக பார்த்துக்கணும், வேறு எதுவும் மாடுகிட்டு மேஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அப்படி பண்ணும்போது அது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அமையுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீ இந்த கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் கிடச்சிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம வந்து யூடியூப் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கூச்சப்படலாம், தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இதில் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு 8015711885 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் கொஷினை வந்து வாட்ஸ்அப் டைப் பண்ணியோ இல்லை வந்து வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விடையை வந்து கரெக்டாக ஒன்று நான் சொல்லுவேன் என்னோட நாலேஜ் கொடுப்பட்டு, இல்லை இதை சார்ந்த வல்லுநர்கிட்ட கேட்டு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அல்டிமேட்டாக வந்து அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.